புதுச்சேரியில் 2021 பாஜக ஆட்சி அமையும் என புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சுவாமிநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அலுவலகங்கள் திறப்பு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்ற சுவாமிநாதன் புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா கட்சிகளை விடவும் கடந்த ஒரு மாதத்திற்கு அதிகமான உறுப்பினர்கள் இணைப்பு நடந்துள்ளதாக ஒரே கட்சி பாஜக மட்டுமே இங்கு மோடி அலை ஏற்பட்டுள்ளது. இந்த முறை தேர்தலில் யார் நின்றாலும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மக்கள் வந்துள்ளனர். கட்சியில் தீவிரமாக உழைக்கும் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும். அதனால் தீவிரமாக உழைக்க வேண்டும். புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத போது மத்திய பாஜக அரசு இங்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் செயலிழந்து விட்டது. புதுச்சேரியில் கல்வி நிலை சீரழிந்து விட்டது. எல்லா அரசு பள்ளிகளையும் மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் பிரதமரால் கண்டிப்பாக எடுக்க முடியும். மத்திய அரசின் திட்டங்களை கட்சியின் மக்களிடையே வீடு வீடாக சென்று எடுத்து கூற வேண்டும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. பாஜக முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்கி மேற்கொண்டு வருகின்றது. பல்வேறு கட்சிகளிலிருந்து நாள்தோறும் ஏராளமான பாஜகவினர் இருந்து வருகின்றனர். புதுச்சேரியில் 2021 கண்டிப்பாக பாஜக ஆட்சி அமையும். ஊழலில்லாத ஒரு அரசு அமையும். கூட்டணியை பொறுத்தவரையில் தேசிய தலைமையே முடிவெடுக்கும். காரைக்காலில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கடந்த 4 ஆண்டுகளில் எந்தவிதமான வளர்ச்சியும் ஏற்படுத்தப்படவில்லை. மத்திய அரசின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை புதுச்சேரி காங்கிரஸ் செயல்படுத்தப்படவில்லை. பிரதமரின் கிசான் திட்டத்தின் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை காரைக்காலில் மட்டும்தான் அதிகமான விவசாயிகள் பலனடைந்துள்ளனர். இத்திட்டத்தில் புதுச்சேரியில் தவறு நடக்க வாய்ப்பில்லை. பாஜகவை சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளனர். துணைநிலை ஆளுநர் உள்ளார். மத்திய அரசு திட்டங்களை இங்கே செயல்படுத்துவது குறித்து நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதனால் தவறு நடக்க வாய்ப்பில்லை என்றார். மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், துணைத் தலைவர்கள் அருள்முருகன், நளினி கணேஷ், மாவட்ட தலைவர் துறை, சேனாதிபதி உள்ளிட்டோர் உடன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிரவியில் முன்னாள் கவுன்சில் செல்வராஜ் வீட்டில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விவசாயத்தை பொறுத்தவரையில் நேரடியாக கொடுத்துக்கிறாங்க, ஆய்வு பண்ணிக்கிறாங்க. 7000 பேருக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஓஷன். இப்போ இந்த புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்காலில் மட்டும் தான் அதிகமான விவசாயிகள் வந்து பலன் அடைஞ்சிக்கிறாங்க. மத்திய அரசு திட்டத்தை வந்து நாம் வந்து நேரடியாக கண்காணிக்கிறாங்க. நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு திட்டத்தை உன்னிப்பாக கவனிக்கிறோம். நாங்கள் அதனால் இங்கே வந்து நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ஆளுநர் இருக்கிறாங்கன்றதுனால நேரடியாக வந்து தவறு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால் தவறு வந்து மத்திய அரசு திட்டத்தில் இங்கே தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.